ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஃபேஷனில் தான் இருக்கோம். ஷாலு, லெகின், டாப் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க 99 ரூபாய்க்கு. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஷால்லாம் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபால்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்துச்சு ஷாலு, செம்மையாக இருந்துச்சு. பிராண்டட் தான் அதுவுமேவும், ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 99 ரூபாய்க்குனா சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் லெகின்லாம் இருந்துச்சு, அதுவுமே பிராண்டட் தான். டாப் கலெக்ஷன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டால் வேகமாகவே மூவ் ஆகிடுது. ஸோ நாங்கள் பேருக்கு அன்றைக்கி எதுவுமே இல்லை, பாதி டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் பிளாசோ ஃபேண்ட்லாம் வச்சுருந்தாங்க, ஸோ எல்லாமே சின்ன சைஸாக இருந்துச்சு, அதுவுமே போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. அப்புறம் கூட்டமும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி கலெக்ஷன் இல்லாதனால கூட்டமும் இல்லை, இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த கடையில். நான் ஆல்ரெடி நிறைய எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் சூப்பராக இருந்துச்சு, எலாஸ்டிக் வச்சு, ஆனால் சைஸு பெருசாக இருந்துச்சு, அதனால் நானும் எடுக்கலை. இந்த வீடியோவில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு ஆஃபர்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவில் போடுறீங்க, தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. 1 ரூபானால நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? வீடியோக்காண்டி 99 ரூபா போடுறீங்களா இல்லை எதுக்குன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் 100 ரூபா தான் அந்த கடையில் வாங்குகிறாங்க, ஓகேங்களா? அது நானும் சொல்லலை, ஸோ நானே சொல்கிறேனே வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒருத்தவங்க சில பேருக்கு தெரியும், 100 ரூபா தான் வாங்குகிறாங்க. நான் போயிருக்கன்னைக்கு ஒரு தக்கா வந்து நிறையா எடுத்துகிட்டு அவங்க ஜிபே கரெக்டாக 99 ரூபான்னு சொல்லிட்டு நிறையா போட்டாங்க. அப்போ அந்த பையன் வந்து இன்னும் நீங்கள் 12 ரூபா போடணும்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஸோ 100 அப்படின்னு சொன்னேன், 100 ரூபா அப்படின்னு சொன்னேன். 99 ரூபா தானே வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சண்டை போடுறாங்க, பாவம். 1 ரூபானால என்னங்க இருக்குது? நீங்கள் வீடியோவில் நீங்கள் 100 ரூபானே தயவு செஞ்சு போடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சில பேருக்கு தெரியும், நீங்கள் இந்த கடையில் போய் வாங்குறவங்களுக்கும் தெரியும். யார் யார் 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இல்லை நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 100 ரூபா தான் நான் கொடுத்தேன். இனிமேல் வீடியோ போட்டிங்கன்னா தயவு செஞ்சு 100 ரூபானே சொல்லுங்கள், 99 ரூபான்னு சொல்லாதீங்க. இப்போ 79 ரூபா ஆஃபர் போட்டாங்க, 79 ரூபாலாம் வாங்கலை, 80 ரூபா தான் வாங்கினாங்க. 1 ரூபா கூட்டி தான் வைக்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோலேயே நீங்கள் சொல்லலாம்ல. பாவம், என் கூட வந்தவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டு ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கணக்கு பார்த்து அமௌண்ட் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இங்கே கூடுது கூட கொடுத்தாங்கன்னா அதில் என்னங்க அர்த்தம்னு எனக்கும் புரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.